வணக்கம். பெருந்தலைவர் காமராஜர் 121வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சமத்துவ மக்கள் கட்சி சார்பில் வடகோவையில் உள்ள பெருந்தலைவர் காமராஜரின் முழு திருவுருவ சிலைக்கு ஆளுவீர மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இவ்விழாவில் அகில இந்திய சமத்துவ கட்சியின் மண்டல செயலாளர் உபைத் ரஹ்மான் தலைமையில் ஏராளமான நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டு பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழாவை சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் முத்துப்பாண்டி, மாநில வர்த்தகர் அணித்துணை செயலாளர் ஸ்டீல்ராஜன், கொங்கு மண்டல தலைமை நிலைய செயலாளர் பால்ராஜ், மாவட்ட முன்னாள் செயலாளர் ஆலடி ஆனந்த், வடக்கு மாவட்ட துணை செயலாளர் ரூபின்சன், தொண்டரணி செயலாளர் முருகன், நிர்வாகிகள் இளையராஜா, செல்வகுமார், தம்பு, அபுதாகீர், கிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். எனது பெயர் உபைத் ரஹ்மான், கொங்கு மண்டல அமைப்பு செயலாளர். இன்று மாபெரும் நல்ல மனிதர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்தநாள் நிகழ்வா. இந்த நிகழ்ச்சிக்கு எங்கள் அன்பு தலைவர் அண்ணன் சரத்குமார் அவர்கள் சார்பாகவும், அகில இந்திய சமத்துவ மக்களின் சார்பாகவும், இன்று இந்த வடகையில் உள்ள காமராஜர் சிலைக்கு கட்சியின் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியுள்ளோம். எங்களுடைய கட்சியின் தலைவர் அண்ணன் சரத்குமார் அவர்கள் தமிழகத்தில் 9 ஆண்டு காலம் சிறப்பான பொற்கால ஆட்சி செய்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் புகழ் உலகம் உள்ளவரை இந்த தமிழகத்தில் பெயர் ஒழிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அவருடைய சொந்த பணத்தில் 11 ஏக்கர் இடம் வாங்கி காமராஜர் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டி வருகிறார். அந்த மணிமண்டபம் 1 ஆண்டுகளுக்கு முன்பு திறப்பு விழா செய்து இன்னும் அந்த காமராஜர் மணிமண்டப பணிகள் நடந்து வருகின்றன. காமராஜர் அவர்கள் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியை கலந்து கொள்வதில் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி பெருமையடைகிறது, குறிப்படைகிறது. காரணம் என்னவென்றால், இந்த தமிழகத்தில் 9 ஆண்டு காலம் மிக சிறப்பான பொற்கால ஆட்சி மட்டுமல்ல, இந்தியாவில் காமராஜரை போல் யாரும் ஆட்சி செய்ததில்லை. எளிமையான மனிதர், நல்ல மனிதர், லஞ்ச லாவண்யம் இல்லாமல், சொத்து சேர்க்காமல் தமிழக மக்கள் முன்னேற்றத்துக்காக பாடுபட்ட இந்த மாமனிதருக்கு, காமராஜர் அவர்களுக்கு இன்று பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் அகில இந்திய சமூகம் சார்பாக பெருமை கொள்கிறோம், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று எங்களுடைய அன்பு தலைவர் அண்ணன் சரத்குமார் அவர்கள் அகில இந்திய சமூகம் சார்பாக கோரிக்கை வைத்துள்ளார். இன்று காமராஜர் பிறந்தநாள் விழா. இந்த காமராஜர் எப்படி தமிழகத்தில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாட்டை வழிநடத்தி சென்றாரோ, அதேபோல் அவர் பெயருக்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையில் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று அகில இந்திய சமத்துவம் சார்பாக கோரிக்கை வைக்கின்றோம்.